ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோக்கலாரு. இனி நம்ம என்ன பார்க்க வந்து பார்த்தா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ணலான்னு வந்துருக்கோம். அது என்ன கடை, அது எங்கெல்லாம் இருக்கு, டீட்டெயிலாக வந்து நம்ம லோகேஷ் சொல்லுவாரு. நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்க பிக் பைட்ன்ற ஷாப் தான் வந்திருக்கோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷவர்மா, அப்புறம் பர்கர், அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் ஷவர்மா பீஸா. ஷவர்மா சாப்பிட்டுருங்க யாரும், ஷவர்மா பீஸா சாப்பிட்டுருங்க மாட்டீங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஐட்டம்லாம் இங்கே நிறைய இருக்கு. இன்னொரு 10 நிமிஷத்தில் எல்லாம் ரெடியாக இருக்கு. இன்னொரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும், நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நீ ஷவர்மா சாப்பிட்றியா? ஷவர்மா பீஸா சாப்பிட்றியா? இல்லை. இப்போ ஷவர்மா பீஸா சாப்பிட போகிறோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஐட்டம் நிறைய இருக்குது. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோ கலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போயிடுங்க. மச்சான், இங்கே போகிறா நிறைய காம்போ ஆஃபர்ஸ்லாம் போட்டுக்கிறாங்க. இங்கே நிறைய காம்போ ஆஃபர்லாம் போட்டுருக்காங்க. காம்போ ஆஃபர் நான் பார்ப்போம். சிக்கன் பர்கர், ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ், மொஜிட்டோ 110 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா 110, 110 ரூபா. வெஜ் பர்கர், ஃப்ரெஞ்சு ஃப்ரை, மொஜிட்டோ இந்த மூணு வந்து பார்த்தீங்கன்னா 100, 100 ரூபா. அப்புறம் ஷவர்மா, ஃப்ரெஞ்சு ஃப்ரை, மொஜிட்டோ வந்து ஒரு 110 ரூபா காம்போ ஆஃபர். பிளேட் ஷவர்மா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, மொஜிட்டோ இது வந்து பார்த்தீங்கன்னா 160 ரூபா. ரெண்டு ஷவர்மா, ஃப்ரெஞ்சு ஃப்ரை, ப்ளஸ் ரெண்டு மொஜிட்டோ 200 ரூபா. ரெண்டு பர்கர், ஃப்ரெஞ்சு ஃப்ரை, ரெண்டு மொஜிட்டோ வந்து 210 ரூபா. ஷவர்மா பீஸா, மொஜிட்டோ, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இது மூணும் வந்து பார்த்தீங்கன்னா 189 ரூபா, 190 ரூபா. இதெல்லாம் இப்போ வந்து காம்போ ஆஃபரில் போயிட்டு இருக்கு. மோஸ்ட்லி ஏன்னா ஒரே ஒரு ஷவர்மா சாப்பிட்ணுனாலும் 100 ரூபா ஆகும். மற்ற இடத்துலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷவர்மா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, மொஜிட்டோ, மொஜிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 110 அவ்வளோதான் தராங்க. காம்போ ஆஃபரில் போயிட்டு இருக்கு. மறக்காமல் மிஸ் பண்ணாமல் வந்து சாப்பிட்டு வர ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்குது. நம்ம வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி அப்படின்றது சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் சரி, இப்போ ஷவர்மா 100 ரூபா நீங்களே சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருமே அதேமாதிரி கொடுத்துருக்காங்க. எப்பவுமே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எல்லாமே டிஃப்ரெண்ட். அப்படி இருக்கும்போது நான் யோசித்தேன், சரி எல்லா பசங்களுக்கும் கொஞ்சம் பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அதனால் அப்படி யோசிச்சது இதை டிசைட் பண்ணி எடுத்தோம். ப்ரைஸில் நல்லா சாப்பிட்டு போகலாம்ன்றது உங்களுக்கு ஐடியா. அதனால் அந்த காம்போ சைடு போது நிறைய பேர் ஹாப்பியாக சாப்பிட்டு போகிறாங்க, ஃபுல் ஃபில்லோட சாப்பிட்டு போகிறாங்க. அதனால் அந்த காம்போ பண்ணியிருக்கோம். பிபிக்யூ நல்லாயிருக்கும், ஷவர்மா நல்லாயிருக்கும், காசும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ சுற்று வட்டாரத்தில்னு பார்த்தோன்னா இந்த கடை மட்டும்தான் இருக்குது இங்கே. அதனால் இங்கே இருக்கிற பசங்க, அப்படியே எங்களுக்கு தெரிஞ்ச பசங்க, வேறு ஃப்ரெண்டு வீட்டாண்ட இருக்கிற பசங்க, கொஞ்சம் வட்டியில் இருக்கிற பசங்களாம் கூட்டு வந்து இங்கே தான் எல்லாருமே ஒன்றா இங்கே தான் சாப்பிட்டுருவாங்க. ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும், குவாலிட்டி நல்லாவே இருக்கும். குவாலிட்டி நல்லாவே இருக்கும். மற்ற கடையில் பார்க்கும்போது இங்கே குவாலிட்டி நல்லாவே இருக்கும். எல்லா டிஷ்ஷும் ரெடியாகி நம்ம டேபிளில் நல்லா சூடாக இருக்குது. இங்கே நிறைய ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். இது வந்து பலாப்பழம் பாபிக்கு, இது வந்து எங்கேயுமே அவ்வளோ சீக்கிரம் கிடையாது. ஆனால் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த கடையில் தான் ஸ்பெஷலாக இது. இது சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நான் ஒரு சாப்பிட்றேன், பெரிய பீஸ் காய்ச்சாலும் நல்லா தான் இருந்தது. அதாவது எப்படி சொல்கிறது, பலாப்பழம்ன்றது அந்த டேஸ்ட் வந்து தெரியுது. அதனால ஃப்ளேவர் லைட்டாக ஃப்ளேவரும் லைட்டாக தெரியுது. அப்புறம் லைட்டாக காரம், லைட்டாக காரது, பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது என்ன பிரமாதம், இது விட ஸ்பெஷலைட்ட ஒன்று இருக்கு. அடுத்தது நான் வந்து பாபிக்யூ சாப்பிட போறேன். இது வந்து நார்மல் பாபிக்யூ. நான் வந்து லெக் பீஸ் நீ தொட பீஸ் சாப்பிடு. சரி மச்சான், நீ வந்து நார்மல் பாபிக்யூ டேஸ்ட் பண்ணு, நான் வந்து ஆல்பா பாபிக்யூ இதான் ஸ்பெஷலா. நீ ஆல்பா, நான் வந்து நார்மல் பாபிக்யூ டேஸ்ட் பண்ணு. நான் வந்து லெக் பீஸ் ராணி, இது வந்து தொட பீஸ் சாப்பிடு. இது வந்து நார்மல் பாபிக்யூ, இது வந்து ஆல்பா பாபிக்யூ. சாப்பிட்டு பாத்து எப்படி டேஸ்ட் பண்ணு. பேஷண்ட் எப்ப டிஸ்சார்ஜ் பண்றோம்? உள்ள போயிடுச்சுல, இனிமே காலையில தான். எனக்கு இந்த பாபிக்கு தான் வந்து டிஃப்ரெண்ட்டான பாபிக்கு ஆல்பா ஃப்ளேவர் சொன்னாங்க. எல்லாம் நான் பாபிக்கு நிறைய சாப்பிடணும், பட் ஆனால் இந்த ஃப்ளேவர் வந்து இங்கே தான் ஃபஸ்ட் ட்ரை பண்ணேன். அதுக்கு எதுக்கும் டிஃப்ரெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ளேவர் லைட்டாக மாறுபட்டு, அதே மாதிரி அதை விட டேஸ்ட்டாக இருக்குன்னு. அதில் பாதி எது கொடுத்துருக்கு? நல்லா இருக்கு.
ஒண்ணுமே தெரியல உனக்கு. அடுத்தது வந்து நான் வந்து ஸ்பெஷல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிடலாம். அந்த பீஸா வந்து கண்ணு ஊத்தி நான் ஷவர்மா மாதிரி நான் பீஸா எங்கேயுமே சாப்பிட்டது இல்லை. இதை பத்தி சொல்றேன். அது எப்படி சாப்பிட்டு பீஸா? ஆமா ஷவர்மா பீஸாவா? இது வந்து ஷவர்மா பீஸாவா? சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு உங்ககிட்ட சொல்றேன். நான் பாத்தீங்கன்னா ஒருத்த தனியா பாட ஆரம்பிச்சுட்டானாவே அவனுக்கு வேலையே இல்லைன்னு தான் அர்த்தம். அவனை சரிய வேணா சொல்றா, அசிங்கமா இருக்கு. ஷவர்மா என்ன மாதிரி இருக்கும் அதை விட கொஞ்சம் காரம் வந்து லைட்டா கம்மியா இருக்கு, கொஞ்சம் டேஸ்டா இருக்கு. இந்த மைனஸ் ஆட் பண்ணி சாப்பிட்டோம்னா அது கூட செம்ம டேஸ்டா இருக்கு. மேல மைனஸ் போட்டு சாப்பிடுறோம் அப்போதான் ஒரு டேஸ்ட் தெரியும். ஷவர்மாவோட இது வாங்கி கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இது வந்து ஷவர்மா, ஷவர்மா பீஸா, பீஸா ஷவர்மா கிடையாது. ஜப்பான் காரை என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து பாரு. அலை வந்த கடனே இளையராஜா பாட்டை அப்படியே பாடுறியா? பாட்டு நல்லா இருந்தா அந்த பாட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து இது ஒரு ஸ்பெஷலாக ஸ்பெஷல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைன்றது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எங்கள் கடையில் வந்து இதுவும் ஒரு ஸ்பெஷல் தான். இது எப்படி இருக்குது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த ஒன் ஈர்கள்ல பிரச்சனையா? ஆமா. கிருமிகள் உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? இந்த கடையோட ஸ்பெஷலா இது மீனா, பட் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. சாஸ்லாம் ஊற்றி சாப்பிடுவே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பக்காவா இருக்கு. சாப்பிடலாம். அதாவது வந்து சாப்பிட்றதே தெரியல. கேமராமேன் வேற பார்த்துன்னு இருக்கிறாரு. தலை வேணுமாண்ணா? நீ வேற வீட்டுல வேற போன் பண்ணி சொல்றாரு, நான் சாப்பிட்டு வந்துடுறேன், எனக்கு சாப்பாடு வேணாம். நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்பு காச்சு போனா? சிக்கன் பர்கர். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணும் இல்லையா? நம்ம ஏறினே பர்க சாப்பிடுவோம். பட் இந்த கடையில ஸ்பெஷல்ன்றதுனால இது இந்த என்ன மாதிரி டேஸ்ட் இருக்குன்றது தெரியல. வேணுமாடா? இல்லாதான் வரேன். சாப்பிடுவோம். கொஞ்சம் வாய் கொஞ்சம் லைட்டா இது மேல ஓபன் ஆக மாட்டேங்குதா? இப்ப தரகம் ஒரு வாய் தரகம்னா நீங்க பாப்போம். மாடி எத்த தட்டி கொஞ்சம் பட் ஓகே, நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டாக. ஷவர்மாவில் வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்கு இந்த கடையில். ஒன்று வந்து ஆல்பா ஷவர்மா, ஒன்று வந்து ஒன்று நார்மல் சீஸ் ஷவர்மா. ஒன்று இந்த ஆல்பா ஷவர்மா வந்து நான் எங்கேயும் இதுவரை டேஸ்ட் பண்ணதில்லை, இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். நீ பல்லு தேயாமே பத்து பண்ணு தின்னா எப்படா பர்சனாலிட்டி டெவலப் ஆகும்? பகவோட தின பண்ணி மாதிரி தான் வீங்கி போவேன். சாப்பிடு வந்தா ரசிச்சு பொறுமையாக சாப்பிடுவது. அதோட மூழ்கி தானே சார். இதான் வந்து ஆல்பா சிக்கன் ஆச்சு. நான் இங்கே சாப்பிட்டதில்ல. இதான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ண போகிறேன். சாதாரண விடாத. இந்த பிளேயர் சாப்பிட்டதில்ல. நார்மல் சவர்மா சாப்பிட்டு அன்றைக்கி யார் கூட கொஞ்சம் சாப்பிட்டுருந்தியா பார்த்தேனே. பார்த்தியில நண்பர்களே, என்ன ரோசனை பண்ணுறானுவா? நான் லவ் கேக்க நீ போலையா? ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. சாப்பிடும் போது எல்லாருமே வந்து அதெல்லாம் சாப்பிடுவோம். அப்படிலாம் சாப்பிடவே கூடாது. அடை லைட்டாக இந்த கவர் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வாட்டி ஷவர்மா சாப்பிடும் போது என்ன பண்ண, இதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இப்படி தோசை மாதிரி அவர் என்ன சொல்கிறது, அப்படிலாம் ஓப்பன் பண்ணுவா அப்படியே சாப்பிடணுமா அப்படி? அதனால் வந்து லைட்டாக லைட்டாக கொஞ்சம் ஹீட் பண்ணிடலாம். அது மட்டும் கொஞ்சம் லைட்டாக இது வருது. பட் மற்றபடி அது உள்ளே வச்சுருது எல்லாமே பக்கா. இந்த கடை வந்து காஞ்சிபுரி பக்கத்துல இருக்கு. காஞ்சிபுரி வந்தா மார்னிங் ஒரு அஞ்சு மணி மேல வந்தா ரெடியா இருக்கும். சாப்பிட்டு ஜாலியா ஃபேமிலி கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டுக்கலாம். லவ்வர்ஸ்லாம் இந்த கடைக்கு வந்தீங்கன்னா எல்லாம் வீட்டில் பார்த்துருவாங்க. ஆனால் வெளியே வருது கடை, அதனால வந்து பப்ளிக்ல நிறைய பேர் வருவாங்க. முடியாது
உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா நாங்க சரியாத்தான் பேசுறோம். வேற மாதிரி 24ஆம் தேதி வலிமை வெயிட்டிங், செம்மையா வெயிட் பண்றோம். நல்லா வேற தரிசனம் பார்க்கணும். நல்லா இருக்குது. வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிற வர மாதிரி நாளைக்கு வர அப்படின்லாம் சொல்லி அப்படித்தான் பேசுவேன். தப்பு போடுங்க அவனுக்கு. உன்னை எதுவும் நான் சாப்பிடுவானு சொல்ற, புரியுதா? டயட்டு ஓடி அலைஞ்சு உழைச்சு சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்குத்தானே டயட்னா எப்படி இருப்பீங்க? டயட்னா கொஞ்சம் சாப்பிடாம பால் அந்த மாதிரி தானே குடிப்பீங்க. ஆனா எங்கால்தான் திரும்ப பொண்ணு வரையும் கேமராமேன் என்ன பண்ணுவான் சாதி டைரக்டர்னா திரும்ப பண்ணுவாரு. டயட் சாப்பிடும் போது அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஜூஸ் பகலா சாப்பிடுவாரு. டயட்டுன்னு தனியா சாப்பிடுவாரு நம்ம ஆளு. என்ன கொடுமை சரவணனது! அதான் ஒரு டயட்டு. இப்போ வந்து யாருன்னா நம்ம பிரியாணி கடைக்கு போறோம்னு வச்சுக்கலாம், இந்த மாதிரி பிரியாணி சாப்பிடுறது போற வரையா அப்படின்னு வச்சுக்கலாம். டயட் இருக்கிறேன், கொஞ்ச நேரம் போட்டு கால் பண்ணி எப்படா போறீங்க போற அந்த மாதிரி ஆளு தலை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளூ மூன் டேஸ்ட் பண்ணிடுவாரு. மாடு கலனி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களேயா? யாரோ போன் பண்றாங்க யாரு? அதாவது இப்ப வந்து குடிக்கிறது என்ன சொல்றதுன்னா இந்த மாதிரி ஆனால் டேஸ்ட் பண்ணிங்கன்னா வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. அந்த ப்ளூ மூண்ட் காட்டேன், அதை நான் டேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இதை டேஸ்ட் பண்ணுங்க. இப்போ கொரோனா வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? நானா ஸ்டாரா மாதிரி அப்டேடா பாயணும். நம்ம சிங்கிள்ரா. நீ பாக்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டு வைக்கிறாங்க. இந்த கடையோட இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வந்து பான் சாட்டு. இது எவ்வளோ நினைக்கிறீங்க? நீங்க எல்லாம் பார்த்த உடனே எப்படி ரேட் அதிகமாக? பெங்களூர் 25 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
வெறும் 5 ரூபீஸ் இந்த பாட்டில அது பான் வந்து வெறும் 5 ரூபீஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் சாப்பிட்டு லாஸ்டாக எண்டில் அது சாப்பிடலாம் பட் எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா வந்து ஷவர்மா பீஸா தான் இதெல்லாம் எங்கேயுமே சாப்பிட்டது இல்லை இங்கே தான் ஃபஸ்ட் வாட்டி சாப்பிட்டேன் டேஸ்ட் உண்மையில வேறு அதை சாப்பிடும் போது உங்களுக்கு என்ன நினைவுக்கு வந்துச்சு அது சொல்லு அதாவது ஆனால் வாயில் குத்தினாட்டு ஒரு மாதிரி ஆகும் அந்த மாதிரி கேரம் அந்த மாதிரி எந்த கேரம் ஆகல டேஸ்டிங் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு
மேலே ஷவர்மா பீஸா சாப்பிடும்போது சாப்பாத்து ரொம்ப சாப்பிட்டா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷவர்மா பீஸா வந்து எங்கேயும் ட்ரை பண்ணிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நானே ஏன்னா இங்கே தான் இப்போ காஞ்சி ஃபஸ்ட்டு இந்த கடை தான் வந்து கேள்விப்படுறேன். உண்மையில வேறு லெவலில் இருக்குது ஷவர்மா பீஸா. அப்புறம் நம்ம பிடிச்சது வந்து என்ன தெரியுமா, அந்த பலாப்பழம், அந்த பலாப்பழம் பாபிக்யூ. அது வந்து உண்மையாகவே நான் பலாப்பழம் சாப்பிடுவேன், பட் அதுலேயே பாபிக்யூன்றது வந்து சாப்பிடுதில்ல, வந்து நான் இது வரையும் எங்கேயும் சாப்பிடுதில்ல. அது ஒன்று பிடிச்சிருக்கேன். அப்புறம் இந்த பான் இதோட வந்து இந்த வீடியோ வந்து என் பண்ணிப்போம். நீங்களும்